இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையினுடைய நகல்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகிறது முதலில் இந்த நிதிநிலையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்து மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடத்திலே விளக்க இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை தொடர்பான இந்த நிகழ்வு என்பதுதான் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இந்த நிதிநிலை தொடர்பான கேள்விகளை மட்டும் கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விரைவில் ஓரிரு தினங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறார் அப்பொழுது அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு விரிவான பதிலை வழங்குவார் என்று கூறி இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து உங்களிடத்திலே விளக்கு அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த இருபத்தி ஓர் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வந்திருக்கிறது இன்று எங்களுடைய இருபத்தி இரண்டாவது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் எங்களுடைய நோக்கம் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள வளர்ச்சி அதிலும் குறிப்பாக சமூக நீதி அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இருபத்தி இரண்டாவது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக ஊடக நண்பர்களும் பொதுமக்களும் பார்த்து வருகிறார்கள் இப்படி இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வேளாண் துறைக்கு ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையும் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையும் வெளியிட்டது கிடையாது மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக ஐரோப்பாவில் இதுபோன்ற ஷேடோ பட்ஜெட் ஒரு சில நாடுகளில் வெளியிடுகிறார்கள் அங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நோக்கத்தில் தான் இன்று நாங்கள் எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம் இது கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார நிபுணர்கள் நூற்று கணக்கானவர்கள் சேர்ந்து இது போன்ற ஒரு தொகுப்பை வெளியிட வேண்டும் ஆனாலும் நாங்கள் எங்கள் எங்களிடம் இருக்கின்ற நிபுணர்களை வைத்து மிக சிரமப்பட்டு ஒவ்வொன்று அதாவது ஒவ்வொரு துறையிலும் ஆராய்ந்து புள்ளி விவரங்களை கொடுத்து இதை உங்களுக்கு வெளியிடுகின்றோம் நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை சமூக நீதி அடித்தளமாக வைத்து பொருளாதார வளர்ச்சி அடைவதற்காக எங்களுடைய நிதிநிலை அறிக்கை அந்த ஸ்டாண்ட் மைக் இருக்கு ஏதாவது இதில் முக்கிய அம்சங்கள் ஏன்னா நாங்கள் ஆண்டுதோறும் ஊடக நண்பர்கள் மத்தியிலே வெளியிடுறோம் எங்களுக்கு ஆசை இது போன்ற சட்டமன்றத்திலே வெளியிட வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இருக்கிறது மக்களுக்கும் ஆசை இருக்கிறது அது நிச்சயமாக விரைவில் நடக்கும் ஆனாலும் சட்டமன்றத்திலே வெளியிட்டால் இது முழு அறிக்கையும் படிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இது உங்கள் முன் வெளியிடுவதால் முக்கிய அம்சங்களை தொகுத்து சுருக்கமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்கின்றேன் ஆனாலும் இது மிக தெளிவான ஒரு ஆவணமாக நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் வீட்டுக்கு சென்று எடுத்து இது படியுங்கள் படித்து பிறகு கேள்விகளும் கேளுங்கள் காரணம் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு துறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி வழிநடத்த வேண்டும் என்று இந்த எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த இரு கட்சிகள் தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு காரணத்தால் தான் தமிழ்நாடு இன்னும் சரியான முறையில் வளர்ச்சி பெறவில்லை இப்போ எங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் வரவு செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தமிழ்நாட்டின் வருவாய் வரவுகள் அதாவது ரெவின்யூ ரிசிப்ட் ஐந்து லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடியாக இருக்கும் இது 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 கடந்த ஆண்டின் வருவாயை விட கடந்த ஆண்டின் வருவாயை விட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி அதிகமாக இருக்கும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அதில் கனிம வளங்கள் சிறப்பான முறையிலே கையாள்வதன் மூலமாக வரி அல்லாத வருவாய் அதாவது நான் டாக்ஸ் ரெவென்யூ ரெண்டு லட்சத்தி நூற்றி எண்பது கோடி ஈட்ட திட்டம் வகுத்தப்பட்டிருப்பதால் இந்த அளவிற்கு அதிக வருவாய் சாத்தியமாகிறது நடப்பாண்டின் மொத்த செலவினம் அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கோடி ஆகவும் வருவாய் செலவினம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினாலு கோடியாகவும் இருக்கும் வருவாய் செலவினத்தில் அதாவது ஐம்பதாயிரம் கோடி நிலுவையில் உள்ள கடனை அடைப்பதற்காக அரசால் செலவிடப்படும் அதன்படி அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை கடன் அடைக்கப்படும் ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற சூழல்ல இப்ப தமிழ்நாடு அரசுடைய கடன் பாத்தீங்கன்னா அடுத்த இருபது ஆண்டுகள் ஆனாலும் அது அடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் எங்களுடைய நிலநிலை அறிக்கையில் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திலே அது பத்தாண்டுகளில் மொட்டு மொத்த தமிழ்நாட்டினுடைய கடனை எங்களால் அடைக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழக அரசின் வருவாய் கணக்கில் ரெவின்யூ அக்கவுண்ட்ஸ் அதில் அறுபத்தோராயிரத்தி நூத்தி மூன்று கோடியாக உபரியாக இருக்கும் நிதி பற்றாக்குறை வெறும் பதினாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு கோடி என்ற அளவில் மிக குறைவாக இருக்கும் வருவாய் கணக்கில் உபரியாக இருக்கும் தொகை மூலதன செலவுக்காக செலவிடப்படும் என்பதால் வேணும் நிதி பற்றாக்குறை பெருமளவில் குறைந்திருக்கும் அதாவது நிதி பற்றாக்குறை எங்களுடைய பட்ஜெட் இது இப்போ நான் இப்போ தமிழ்நாடு இப்போ அரசனுடைய பட்ஜெட்டை அதை நான் கம்பேர் நான் இப்போ என்ன இவங்க வச்சிருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அதாவது இப்போ தமிழ்நாடு ஆண்டு ஆண்டுகொண்டிருக்கின்ற அரசு பெரும் சரிவை நோக்கி தமிழக பொருளாதாரம் இதுதான் இப்போ தமிழ்நாட்டோட உண்மை நிலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆம் ஆண்டில் சொந்த வரி வருவாய் அதாவது ஓன் டாக்ஸ் ரெவென்யூ ஓன் டாக்ஸ் வந்து அதாவது மொத்த வரி வருவாய் டோட்டல் டாக்ஸ் வந்து இலக்குகளை தமிழக அரசு எட்ட இயலாது அதனால் வருவாய் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும் ரெவன்யூ டெபிசிட்டும் பிசிக்கல் டெபிசிட்ட ரெண்டுமே இப்போ தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமாக பெருமளவில் இருக்கும் அது பத்தமாவது நீங்க பார்க்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தமிழக அரசு சொந்த வரி வருவாய் அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட பதிமூன்று விழுக்காடு வருவாய் குறைந்திருக்கிறது அதனால நிச்சயமாக அவர்களுக்கு வந்து இப்போ பிசிக்கல் டெபிட் இன்னும் அதிகமாக தான் இருக்கிறது அதே போல தமிழக அரசின் மொத்த வரி வருவாய் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அது வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் கோடி மட்டுமே வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் இப்போ இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வரணும் ஆனால் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி தான் வர வர இருக்கிறது தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை அது கிட்டத்தட்ட பிசிக்கல் டெபிசிட் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதுவும் இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் அரசின் வருவாய் குறைந்து செலவு அதிகரிப்பதால் பதினைந்து பர்சன்ட் வரை உயரும் இதில் இன்னும் கொஞ்சம் பிப்டீன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகும் இதில் தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை அறுபத்தி மூவாயிரத்தி அறுபத்தி மூவாயிரம் கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அது ஒரு லட்சம் கோடியாக அந்த அளவுக்கு நெருங்கும் என்று தெரிகிறது அதாவது இதில் ரெவனியூ டெபிசிட்டும் பிசிக்கல் டெபிசிட்டும் ரெண்டுமே வந்து பெருமளவில் உயரும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழக அரசின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு அதாவது ஜிஎஸ்டிபி வந்து இருபத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடியாக எட்டியிருக்க வேண்டும் அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஜிஎஸ்டிபி டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் இது வந்து இருந்திருக்கணும் ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இல்லை அதையும் நம்ம பார்க்க போறோம் தமிழக பட்ஜெட்ல பார்க்க போறோம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதாவது வரும் ஆண்டில் தமிழக அரசின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி என்ற இலக்கை எட்ட முடியாது அதுவும் கஷ்டம்தான் எட்டறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழக பொருளாதாரம் சற்று அதிக வளர்ச்சி வாய்ப்பு உள்ளது இப்ப கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இருக்குது அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் கொஞ்சம் வாய்ப்பு மொத்த கடன் தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் பாத்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியாக அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழக அரசு வாங்கி வாங்க நிர்ணயித்த கடனின் அளவு ஒரு லட்சத்தி நாப்பத்தி மூவாயிரம் கோடி விட அதிகரிக்கும் அதில் அதாவது அவங்க வாங்க வாங்க நிர்ணயித்த கடன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி நிலவரப்படி தமிழக அரசின் நேரடி கடன் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில அது வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடியாக அதிகரிக்கக்கூடும் ஏன்னா அதிகரிக்க கூடும் ஏன்னா இன்னும் இந்த ஆண்டு முப்பத்தி மார்ச் இன்னொரு ஒரு நாற்பது அதாவது ஏழு லட்சத்தி முப்பறாயிரம் கோடியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலு அதாவது ஒரு ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட அதிகமாக கடன் வந்து சுமை இப்ப அடுத்த வருகின்ற நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அரசின் நேரடி கடன் டைரக்ட் ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியாக இருக்கும் ஏன்னா ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஒன்றே லட்சம் கோடினு கடன் வந்து சுமை வந்து இருக்கு இது வந்து நேரடி கடன் இது இல்லாமல் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி பதினோராயிரம் கோடி ஆக இருக்கும் ஆக இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசினுடைய கடன் மொத்த கடன் இப்படி பதினாலரை லட்சம் கோடி ஒரு மாநிலம் கடன் சுமையில் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு எப்படி வளர்ச்சி பெறும் என்ன வளர்ச்சி திட்டங்கள் இவங்கள கொடுக்க முடியும் நிச்சயமாக நிச்சயமாக முடியாது அதனால இதுல இந்த நேரடி கடனுக்கு வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்தி நூத்தி இருபது கோடி அது இல்லாமல் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கடன் வந்து வட்டிக்கு வந்து நாற்பத்தி மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சு கோடி ஏன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி வந்து வட்டி மட்டும் ஆண்டுதோறும் கட்ட வேண்டியதாக இருக்கு என்ன பண்றாங்கன்னா கடன் அடைப்பதற்கு வட்டியை வாங்கி கடன் அடைச்சிட்டு இருக்கு சூழலாம் வந்துட்டு இருக்கு இப்போ இதுல இப்போ என்னன்னா சிக்கன நட திருப்பி எங்க பட்ஜெட்டுக்கு நாங்க வரோம் அதுக்கு என்ன செய்யணும் பேசுனது தமிழ்நாடு பட்ஜெட் இப்போ எங்க பட்ஜெட்டுக்கு நான் வரோம் என்ன செய்யணும் சிக்கன நடவடிக்கைகள் சிக்கன நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு பர்சன்ட் அந்த செலவுகளை வந்து குறைக்கலாம் வந்து அமைச்சர்கள் விமான பயணம் ஆடம்பர விடுதிகள் அந்த விடுதிகளில் தங்கறதுக்கு தடை அப்புறம் மகிழ்ந்து இதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்காம வந்து ரெண்டு லட்சம் கோடி வரி இல்லாத வருவாய் ஈட்ட திட்டம் அதுதான் எங்களுடைய இந்த ஆண்டு மைய அதுல கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் இல்லாத வருவாய் நான் டேக்ஸ் ரெவென்யூ அதில் வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி மட்டுமே அதாவது நினைச்சு பாருங்க நான் டாக்ஸ்னா இந்த கனிம வளம் இந்த ம இந்த மணல் அப்புறம் இந்த கிரனைட்டு தாது மணல் இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி தான் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அது தப்பு உண்மை இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்து சிக்கனப்படுத்தி சரி செய்து அது பண்ண நிச்சயமாக எங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க பட்ஜெட்ல ரெண்டு லட்சத்தி நூற்றி எண்பது கோடி வருமானத்தை ஈட்ட முடியும் அதுல உயர்த்த முடியும் கிரனைட் தாது மணல் விற்பனை மூலமாக ஒரு லட்சத்தி பதினாயிரம் கோடியும் மணல் இறக்குமதி செயற்கை மணல் விற்பனை ஆகியவற்றின் மூலம் நாற்பதாயிரம் கோடி ஈட்டப்படும் பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயங்க செய்வதன் மூலமாக இருபத்தாயிரம் கோடி அதில் மிச்சப்படுத்த முடியும் சேமிக்க முடியும் அதிகப்படுத்த முடியும் அதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு போக்குவரத்து துறையோ மின்சாரத்துறையில அது பல சீர்திருத்தங்கள் செய்யலாம் அழகா செஞ்சுட்டு போகலாம் அதுல ஆனா இப்போ அது செய்யறது கிடையாது ஏன்னா அவங்க ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் இது நீங்க இவ்வளவு எலெக்ஷனில் செலவு பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஒன்று அதனால் இவங்க எப்படி நேர்மையான முறையில் செயல்படுவாங்க எப்படி இப்படி அடிக்கணும் எப்படி எப்படி சொரண்டணும்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு நேர்மையான நிர்வாகம் எங்களால் கொடுக்க முடியும் அந்த நிர்வாகத்தில் இவ்வளோ சீர்திருத்தங்கள் செய்ய முடியும் செய்து தமிழ்நாட்டினுடைய வருவாயை பெருக்க முடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கடன் சுமையிலிருந்து மீள முடியும் ஏன்னா அவங்களுக்கு நான் இப்போ இன்னும் சொல்லிட்டு என்னன்னா அவங்களுக்கு நன்மைகள் இதனால் நன்மைகள் மக்களுக்கு நன்மைகள் வரப்போகுதுன்னு இதில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அளவுக்கு கூடுதலாக வருவாய் ஈட்டுவதன் மூலமாக வரி இல்லாத வருவாயின் அளவு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி என்ற அளவை எட்டும் அப்புறம் சமூக நீதி இந்த ஆண்டு எங்களை பொறுத்தவரைக்கும் சமூக நீதி சிறப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமூக நீதி சிறப்பாண்டாக கடைபிடிக்கப்படும் தமிழ்நாட்டில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பீகாரில் நடத்தி முடித்து அதன் பிறகு ஆந்த் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நடத்தினாங்க ஆந்திராவில் இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்தது தெலுங்கானாவில் இப்போ கொஞ்ச நாளில் அறிவிக்கப் போகிறாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவில் அனைத்து சாதிகளுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் அது ஒவ்வொன்று அதாவது ஒவ்வொரு பிரிவும் எம்பிசி கூடுதலாக இடஒதுக்கீடு பிசினா கூடுதலாக இடஒதுக்கீடு கிடைக்கும் எஸ் சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்களுக்கு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்கப்படும் அதெல்லாம் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தின் அறிக்கை பெறப்பட்டு எம்பிசியில் வன்னியர் இயர் உட்பட்ட அனைத்து சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்படும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இது வரையிலான முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இடஒதுக்கீட்டின் பயன்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் மது மதுவிலக்கு போதை ஒழிப்பு இது எல்லாமே நான் எல்லாம் இந்த இந்த புத்தகத்தில் எல்லாமே விழாவறியா இருக்கு இல்லை இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன செய்யணும் எவ்வளவு புள்ளி விவரங்கள் அது எப்படி செயல்படுத்தணும்னு எல்லாமே இருக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா நான் கொடுக்குறேன் பிரீஃபா கொடுக்க போறேன் அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கேன் நான் அவசியமா இதை படிங்க நீங்க கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிக்க காவல்துறை பிரிவு தொடக்கம் இப்ப தமிழ்நாட்டில் கஞ்சா சரளமா கிடைச்சிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப மோசமான போயிட்டு இருக்கிறோம் நம்ம கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் எல்லாமே அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு இது காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் விற்க முடியாது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் வித்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் முதலமைச்சர் வந்து இன்னும் நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கல எடுத்திருந்தார்னா என்னோ ஓரளவுக்கு விக்ரவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும் ஆனா விக்ரவங்களுக்கு எந்த பயமும் ஒரு துளி பயமும் இவங்களுக்கு இல்லை தைரியமா வித்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அப்படி பிடிச்ச நாள் வெளியில் வந்துடலாம் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க அவங்க அதனால இது கடுமையான ஒரு பிரிவு தனிப்பிரிவு பிரிவு வந்து தொடங்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் அனைத்து மது பீர் ஆலைகள் மூடப்படும் திமுக அதிமுக ரெண்டு பேரும் வச்சிருக்கிற பீர் ஆலைகள் மது ஆலைகள் மூடப்படும் குட்காவை தடை செய்ய புதிய சட்டம் இயற்றும்படி மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தடையிலிருந்து கொஞ்சம் விளக்கு வந்திருக்குது அந்த சட்ட திருத்தம் ஒன்று மத்திய அரசு வலியுறுத்தி தான் செய்யணும் அதில் வலியுறுத்தி செய்யப்படும் சமையல் எரிவாயு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அதாவது நானூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு சமையல் எரிவாயு கிடைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்புறம் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமை தொகை வந்து ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை வந்து மூவாயிரமாக உயர்த்தப்படும் அவங்களுக்கு அவசியமானது அதெல்லாம் தமிழ்நாட்டில் எழுபது லட்சம் பேருக்கு முதியோர் ஆதரவற்றோர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்புறம் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் ஐயாயிரம் ரூபாய் பரிசு ஏன்னா இப்போ பேரெல்லாம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால மீண்டும் அதை கொண்டு வரும் திட்டத்தை கொண்டு வந்தா பெயர் வைக்கிறதுக்கு இது இதுவா இருக்கும் அது இல்லாமல் குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட தனி தமிழ் பெயர்கள் பட்டியல் வெளியிடப்படும் அப்புறம் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தமிழ் பெயர் பலகை வைத்தால் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்புறம் தமிழ் வழியில் படித்தோருக்கு உயர்கல்வியில் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் இது முக்கியமானது தமிழ் வழியில் படித்தா ஏன்னா இப்போ வேலை வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி சூழலில் இருக்குது அப்புறம் மழையர் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி கட்டாயமாக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாம் ஆண்டு ரெண்டு லட்சம் பேருக்கு அரசு வேலை ஏன்னா இப்போ திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க நாங்க வந்தவுடன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் அரசு வேலைகளை வந்து நாங்க நியமனம் செய்வோம் அப்படின்னு கொடுத்தாங்க ஒரு சில ஆயிரம் கூட நியமனம் பண்ணல மூன்று ஆண்டுகள் முடிய போகுது நாங்க ஆறு லட்சம் பணியிடங்கள் அடுத்த மூன்று ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் பணியிடங்கள் இருந்து அதாவது நடப்பாண்டில் இரண்டு லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்புறம் தமிழக அரசு துறைகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வரும் அனைவருக்கும் பணி நிலைப்பு கால காலமுறை ஊதியம் வழங்கப்படும் அப்புறம் தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு எண்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் வணிக நிறுவனங்களில் மாத வருமானம் நாற்பதாயிரம் வரை உள்ள வணிகள் எண்பது விழுக்காடு தமிழர்களுக்கு வழங்க புதிய திட்டம் நாற்பதாயிரம் ரூபாய் ஊதியம் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் ஏன்னா திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க எழுபத்தைந்து விழுக்காடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் எழுபத்தஞ்சு விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு மூன்று ஆண்டுகளாகியும் அதை பத்தி இன்னும் பேச்சு கூட பேச மாட்டாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் தொழில் திட்டங்களுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வழங்குவது கட்டாயமாக்கப்படும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி தளவாட வேளாண்மை உள்ளிட்டவற்றை மூலமாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த பணிகள் மூலமாக ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பேர் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் அது கடந்த வாரமே நாங்கள் எங்களுடைய வேளாண் நெடுநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தோட்டக்கலை வேளாண் துறை சார்ந்தவர்கள் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி நிலையான தேர்வு அட்டவணை ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிக்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதுக்கு விண்ணப்பம் கொடுத்து எப்போ தேர்வு வரும் எப்போ இன்டர்வியூ வரும் எப்போ என்னென்ன ரிசல்ட் வரும் ஏன்னா எக்ஸாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் காத்துட்டு இருக்காங்கெல்லாம் அதனால் முறையான ஒரு அட்டவணை வந்து இப்படி இப்போ தான் தேர்வு இப்போ தான் வந்து இப்படி தான் வந்து இன்டர்வியூ தான் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அது முறையாக வந்து நாங்கள் அட்டவணை வந்து தெளிவாக நாங்கள் கொடுப்பனாங்க அப்புறம் வேலையில்லா இளைஞர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை டோல் மாதிரி அது ஏன்னா அதில் வந்து பத்தாம் வகுப்பு தோல்வி அடைந்தவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதாவது இவங்க எல்லாம் படிச்சுட்டு இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை இல்லாதவர்களுக்கு இது வழங்கப்படும் அப்புறம் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே இதுதான் இத வச்சுட்டு தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது லட்சம் வாக்குகள் வந்தது இதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரைக்கும் அதை பத்தி பேச்சு கூடம் கிடையாது இதுக்கு முந்தைய நிதியமைச்சர் வந்து அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் ஏழு மாநிலங்கள்ல இது அறிவிச்சிருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் இமாச்சல் பிரதேஷில் பஞ்சாபில் அறிவிச்சிருக்கிறாங்க சத்தி சத்தீஸ்கர்ல அறிவிச்சிருக்கிறாங்க ஜார்க்கண்டில் அறிவிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் கர்நாடகாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி அந்த மாநிலங்கள் ஏழு மாநிலங்கள் அறிவிக்க முடியுதுன்னா தமிழ்நாடு ஏன் அறிவிக்க முடியல எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் கொடுப்போம் அதே போன்று அரசு மருத்துவர்களுடைய ஊதிய முரண்பாடுகள் கலைக்கப்பட்டு அவர்களுக்கு அதாவது ஐந்து ஐந்தாண்டு ஒன்பது ஆண்டு பன்ன பதினோராவது ஆண்டு பன்னெண்டாவது ஆகிய ஆண்டுகளில் காலம் சார்ந்த ஊதிய உயர்வு முறையாக வழங்கப்படும் ஏன்னா இப்போ அவங்களுக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அதே போன்ற இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஊதிய விகிதங்களில் நிலவும் முரண்பாடுகள் கலைக்கப்படும் அப்புறம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைப்பது உறுதி செய்யப்படும் கோயம்பேடு பேருந்து முனையம் பூங்காவாக மாற்றப்படும் கோயம்பேடு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக வேறு பேருந்து முனையங்களுக்கு மாற்றப்பட்ட பின் அது பூங்காவாக மாற்றப்படும் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் சென்னையிலே பெரிய பூங்கா இந்த பூங்காவை தான் இருக்கும் இந்த பூங்கா வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களுடைய விருப்பம் இது விருப்பம் மட்டும் அந்த பகுதியில் மட்டுமில்லை வாசிகளுடைய விருப்பம் இது நிச்சயமாக மக்களுடைய விருப்பத்தை அரசு ஏற்று இதை பூங்காவாக மாற்றப்படும் அப்புறம் கிளாம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை அதாவது இந்த ஆண்டே வந்து அதற்கு வேலைகள் வந்து தொடங்கப்படும் தமிழக அரசு வந்து இந்நேரம் அது தொடங்கி அதற்கு பிறகுதான் இந்த கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்கணும் எந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க கேட்டா நான் அதிமுக அவங்க தொடங்குனாங்க அவங்க தொடங்கிற திட்டம்லாம் நீங்க வந்து எல்லாமே நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிறீங்களா என்ன அதாவது எங்களுக்கு கிளாம்பாக்கம் வந்து ரீஜனல் மொபிலிட்டி ஹப்னு ஒன்று கொண்டு வருது அது ஒவ்வொன்னு ஒவ்வொரு சென்டர் என்னென்ன இருக்கணும் அங்கே மெட்ரோ ரயில் இருக்கு மெட்ரோ ரயில் அங்கே தொடங்கணும் விமான அங்கே கிளம்பாகத்து மெட்ரோ ரயில் உடனடியாக அது செயல்படுத்துங்க ஒன்று ரெண்டாவது அங்க யூனிட் ட்ரெயின் எலக்ட்ரிக் அங்கே அது இல்லாமல் பேருந்து வசதிகள் அங்கேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு பேருந்து வசதிகள் அங்க இயக்கிட்டு இருக்கணும் அது வசதிகள் அதாவது இணைப்பு இல்லாமல் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்க அந்த மாதிரி ஒரு அதுவும் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் பெரிய பேருந்து நிலையத்தை வந்து தொடங்குவாங்களா திட்டமிடணும் அதுல ஏன்னா இப்ப இவங்க சொல்லலாம் அவங்க மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க பாதிப்பு யாருக்குன்னா மக்களுக்கு தான் பாதிப்பாங்க மக்கள் அங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது இவங்க வந்து அது அரசியல் போராட்டம்னா அவங்க போய் அங்க போய் அவங்க போய் போட்டோம் பார்க்கலாம் இந்த பஸ்ல போனாதான் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமாக லாபத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் பறக்கும் சாலை திட்டங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விளக்கு அதாவது தாம்பரம் செங்கல்பட்டு ஆறுவழி உயர்மட்ட சாலை அப்புறம் மதுரவாயில் திருப்பரம்புத்தூர் உயர்மட்ட சாலை மாதவரம் சந்திப்பு வெளிவட்ட சாலை திருச்சி துவாக்குடி உயர்மட்ட சாலை ஆகியவற்றை ஜிஎஸ்டி வரி விளக்கு தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் வந்து அறுபது கிலோமீட்டர் ஒரு சுங்கச்சாவடி என்ற அளவில் மாற்றப்படும் அதாவது மத்திய அரசை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கு சென்று இதை நாங்கள் செயல்படுத்துவோம் அதில் எப்படின்னா இப்போ இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி முறையான அங்க சுங்கச்சாவடிகள் வைத்தால் இன்று ஐம்பத்தி ஐந்திலிருந்து பதினேழு தான் இருக்கும் அது வந்து அதுதான் சட்ட ரீதியில் இருக்கும் பதினேழு குறைக்கப்படும் அப்புறம் மின்சார கட்டணம் வந்து குறைக்கப்படும் அது எப்படின்னு படிங்க இப்போ இரு மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதிலாக மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும் அப்படி பண்ணாலே பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு விழுக்காடு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து மின்சார கட்டணம் குறைக்கப்படும் இப்போ இதுவும் திமுக உடைய வாக்குறுதி தான் தேர்தலுக்கு முன்பு திமுக அரசுடைய வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க மூன்று ஆண்டுகள் ஆகியோ அதை பத்தி மூச்சு கூட விட மாட்டாங்க காற்றாலை சுகரிய ஒளி மின் திட்டங்கள் செயல்படுத்த தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரினியூபிள் எனர்ஜி ஏன்னா ஏன் இப்போ தமிழ்நாடு அரசுக்கு இப்போ ஏன் அதிக மின் மின்துறை வந்து நட்டத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இரண்டு முறை மின் கட்டணத்தில் உயர்த்திருக்கிறாங்க கமர்ஷியல் ரெண்டுமே பீக் ஒன்று இருக்கிறாங்க இந்த பீக் டேரஃப்னால பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் மூடி இருக்காங்க அதனால கட்ட முடியாம பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஆகியோ தமிழக அரசுக்கு கடந்த ஆண்டு இருபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் இருபத்தி மூவாயிரம் கோடி அதிகமா வருமானம் வந்திருக்கு அப்படி வந்தோம் ஒன்பதாயிரம் கோடி நட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுல என்ன சொன்னாங்கன்னா பத்தாயிரம் கோடி நட்டோம் சொன்னாங்க சரி பத்தாயிரம் கோடி நட்டோம் சொல்றீங்க அதுல இப்போ உங்களுக்கு இருபத்தி மூவாயிரம் கோடி வருமானம் வந்திருக்கு வந்தும் ஒன்பதாயிரம் கோடி நட்டோம்னு இன்னைக்கு சொல்றீங்க அப்ப என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியல அப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் எங்கள் ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பட்ஜெட்டு பள்ளி கல்வித்துறைக்கு அரசு பள்ளிகளை மேம்படுத்த முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதில் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிக்கூடம் கொண்டு வந்து மேம்படுத்த போனால் அதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி செலவிடப்படும் அப்புறம் வந்து அதை மாதத்திற்கு மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பள்ளிகள் வந்து வீதம் மொத்தம் ஆயிரம் பள்ளிகள் வந்து மாதிரி பள்ளிகளாக மாடல் ஸ்கூல்ஸ் ஆக ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரை இருக்கும் அதில் அப்புறம் மாநில கல்வி கொள்கை இப்போ மத்திய அரசு வந்து ஒரு கல்விக் கொள்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதை சில மாநிலங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து அது வந்து எல்லாமே ஒரே எல்லா மாநிலத்துக்கு ஏற்ப அந்த கல்விக் கொள்கை இல்லை என்று குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் இந்த நடப்பாண்டிலே நாங்கள் கொண்டு வருவோம் அதெல்லாம் உயர்கல்வியில் தமிழ்நாட்டு உயர்கல்வி சேரும் மாணவர்கள் விகிதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் அறுவ ஐம்பத்தைந்து விழுக்காடாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் அப்புறம் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் ஆராய்ச்சிக்கான இருக்கைகள் ஏற்படுத்தப்படும் அது இல்லாமல் வந்து உலகத்தில் உள்ள பெரிய பல்கலைக்கழகங்கள் வந்து வந்து அமைக்கப்படும் அதற்கு முழுமையாக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மருத்துவத்துறைக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அதில் மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் ஒன்று புள்ளி ஐந்தாக அதாவது நாற்பத்தெட்டாயிரம் கோடியாக உயர்த்தப்படும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஜிஎஸ்டிபி ஆனாலும் இதுவும் போக போக வந்து கொஞ்சம் அதிகமாக்கப்படும் இலக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் இருக்கணும் ஆனால் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஜிஎஸ்டிபி எல்லா மருத்துவமனை அதாவது ஆறு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் இந்த ஆண்டு ரெண்டு மருத்துவக் கல்லூரி அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இன்னும் ஆறு தான் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை இந்த ஆறு மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அப்புறம் அவசர ஊர்திகள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தப்படும் அப்புறம் அனைவருக்கும் வந்து ஸ்மார்ட் ஹெல்த் கார்டு வழங்கப்படும் எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் அதில் அவங்களுக்கு ஒரு டேட்டா அப்டேட் பண்ணி டேட்டா அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்புறம் ஆண்டிற்கு ஒரு லட்சம் கோடி தொழில் முதலீடு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்படும் இப்போ சமீபத்தில் கூட தமிழக அரசு அஞ்சரை லட்சம் கோடி சொன்னாங்களா அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் அது எப்போ எவ்வளோ என்ன வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா கடந்த காலத்தில் எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் அந்த அரசு இந்த அரசு எல்லாமே அறிவிப்பு தான் வந்திருக்கு தவிர அதுல யாருமே இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை யாருக்கும் கொடுத்தது கிடையாது எவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெறப்பட்டது எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டதுன்னு இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது இல்லை ஆமா அது இல்லாமல் வேலை வாய்ப்பு எவ்வளோன்னு கூட அவங்க இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது இல்லை அதனால நான்காம் தொழில்நுட்ப புரட்சியை சாதமாக பயன்படுத்திக் கொண்டு வேலை வாய்ப்பும் ஏற்றுமதியும் அதிகரிக்கப்படும் தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களில் ஒருங்கிணைந்த தொழில் மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும் அப்புறம் ஆண்டிற்கு நூறு நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் இப்ப நடந்துட்டு இருக்குது பட்ஜெட் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் பட்ஜெட் பொது நிதிநிலை அறிக்கை விவாதம் ஒரு நாள் இது எங்க அப்புறம் என்ன எதுக்கு நடத்துறீங்க நீங்க பட்ஜெட் அப்புறம் குறைந்தது ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் விவாதம் நடத்தி தான் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணணும் தமிழக சட்டப்பேரவை குறைந்தது ஆண்டுக்கு மூன்று முறையும் நூறு நாட்கள் கூடி மக்கள் பிரச்சனை குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடத்தப்படும் அதிகமாக எதிர்கட்சிகள் தான் நாங்கள் பேச விடுவோம் அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னிரண்டு லட்சம் பேர் இருக்கும் வகையிலே மாவட்டங்கள் எல்லைகள் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மக்கள் தொகை வந்து பன்னெண்டு லட்சம் பேர் அடிப்படையில் கிட்டத்தட்ட அறுபது மாவட்டங்கள் தமிழகத்தில் இப்ப முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கு தமிழகத்தில் அறுபது மாவட்டங்களை நாங்கள் பிரிக்க பிரிச்சு அதுல நிர்வாகம் ஏதுவாக செய்யப்படும் நகர்ப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதற்காக நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு அதாவது கிராமத்தில் இப்போ நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போ நகர்புறத்துல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஏன்னா இங்க அதிகமா நகர்ப்புறத்தில் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி விழு ஐம்பத்தி நான்கு விழுக்காடு வந்து தமிழ்நாட்டில் நகரமயமாக்கி இருக்குது மக்கள் ஐம்பத்தி விழுக்காடு மக்கள் வந்து தமிழ்நாடு நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போது அதனால் வறுமை அதிகமாக வந்துட்டு இருக்குது இல்லை நகரமயமாக்குதல் என்பது வந்து வளர்ச்சி ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி கிடையாது கிராமத்தில் வேலை இல்லாமல் அவங்க அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க நகரத்துக்கு வந்துடுறாங்க அதனால் அது என்னை பொறுத்த வளர்ச்சியாக நான் பார்க்கல நான் அப்புறம் வந்து புதிய உயர்கல்வி நிறுவனங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் உயர் சிறப்பு கல்வி நிறுவனமாக அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் என்ற பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுங்கள் அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் உயர் சிறப்பு கல்வி நிறுவனமாக தரம் உயர்த்தப்படும் தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களில் ஐஐடிக்கு இணையாக தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐந்து இடங்களில் அமைக்கப்படும் அப்புறம் வலிமையான லோக் ஆயுக்தா இதுவும் திமுக அரசு உறுதி கொடுத்தது உறுதி கொடுத்தது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நல்ல லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் என்று எங்க இருக்குதா இல்ல கர்நாடகாவில் நல்லா இருக்கு லோக் ஆயுக்தா இருக்கு இங்க அவங்க கொண்டு வரல வலிமையான நேர்மையான நபர்களை லோக் ஆயுகத்தில் அமர்த்தி அந்த லோக் ஆயுக்தா வந்து முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் யார் வேணாலும் அழைக்கலாம் மேல குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அவங்களை அழைத்து விசாரிக்கலாம் முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் அந்த லோகாயு பொது சேவை உரிமை சட்டம் இதுவும் திமுக அரசு வந்து வாக்குறுதி கொடுத்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் அதை பத்தி மூச்சு கூட கிடையாது நிச்சயமாக கொண்டு இதை நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி பொது சேவை உரிமை சட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குக்காக வந்து தமிழகத்தை நான்கு மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு டிஜிபி அளவில் வந்து உயர் அதிகாரி அங்கு முதன்மை அதிகாரி இப்போ வந்து ஐஜி தான் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து டிஜிபி அளவில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஏன்னா இப்போ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க தகுதியானவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிரிச்சு இப்ப தென் மண்டலம்னா மண்டலத்துக்கு ஒரு டிஜிபி முழு அதிகாரம் கொடுத்துருவோம் டிஜிபி கொடுத்துருவோம் அதனால அந்த அளவுக்கு பிரிச்சு இன்னும் கொஞ்சம் பிரிச்சு கொண்டு வருவோம் காவல்துறையினருக்கு வந்து எட்டு மணி நேரம் பணி வரம்பு நிர்ணயிக்கப்படும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே நிறைய பேர் காவலர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சூழலமைக்கூட இது நிறைய இருக்கு சட்ட நீங்க படிங்க ஏன்னா சுருக்கமாக தான் சொல்றேன் உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி சீக்கிரம் முடிக்கிற மாதிரி சொல்றீங்க இல்ல இல்ல நன்றி நன்றி அப்புறம் மேகதாது அணை தடுக்கப்படும் காவிரிகளில் அப்புறம் முல்லை பெரியார் அணை வந்து அதில் வந்து இந்த பேபி அணையை கட்டுவதற்கு தான் இப்போ அவங்க தடையா இருக்கிறாங்க அதுல பதினஞ்சு மரம் இருக்கு அந்த மரத்தை எடுக்க விடமாட்டுறாங்க அதை எடுத்துட்டாங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தலாம் அதில் அதை மாட்டாங்க அடுத்த ஆண்டில் அடுத்த ஓராண்டில் அணையின் நீர் மட்டும் முதல்ல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்படும் அதனால வேளாண் துறைக்கு அறுபதாயிரம் கோடி ஒதுக்கீடு இதை நான் கடந்த வாரமே நாங்கள் வேளாண் நிழல் அதிக்க வெளியிட்டிருக்கோம் அது நான் உங்களுக்கு எல்லாம் காப்பி கொடுத்துருக்குறோம் அது நீங்க படிங்க அது பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அது வேளாண் துறைக்கு எங்களுடைய நிழல்நிலை அறிக்கை அறுபதாயிரம் கோடி எப்படி என்னென்ன செலவு பண்ண போகிறோம் அது கட்டுமானங்கள் வேளாண் ஆராய்ச்சி வேளாண் கல்வி அப்புறம் வந்து மானியம் விவசாயிகளுக்கு மானியம் அப்புறம் அதெல்லாம் அது இல்லாமல் இருபதாயிரம் கோடி நீர் திட்டங்களுக்கு தனியாக மொத்தம் எண்பதாயிரம் கோடி அதில் சொல்லிட்டு பாசன திட்டங்களுக்கு செயல்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்பட்டோம் அதெல்லாம் அதில் வேளாண் அதில் வந் வந்திருக்கு அது அதில் வந்திருக்கு அது மாதிரி சாகுபடி பரப்பு ஐந்து ஆண்டுகளில் நாற்பது லட்சம் ஏக்கர் அதிகரிக்கப்படும் ஏன்னா இப்ப இருக்கிற சூழல் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு இருக்கு வேளாண் அதாவது வேளாண் சார்ந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு விழுக்காடு கடந்த முப்பது ஆண்டுகளில் குறைந்திருக்கிறது பன்னெண்டு விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடுனா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளில் வந்து அதாவது அக்ரிகல்ச்சரல் யூசேஜ் லேண்டுன்னு சொல்றது அது வந்து மாற்றி வேற யூசேஜுக்காக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இதில் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால நிறைய பிரச்சனைகள் வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும் உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து ஷார்டேஜ் கிரைசிஸ் வரப்போகுது உணவு கிடைக்க போறதில்ல அந்த அளவுக்கு சூழல் வந்துடும் அதற்கு திட்டமிடுதல் இன்னிக்கே திட்டமிட்டு நல்ல தொலைநோக்கு பார்வைகள் உள்ள திட்டங்களை கொடுக்கணும் வகுக்கணும்னா இவங்க அந்த எண்ணமே இவங்களுக்கு கிடையாது தொலைநோக்குன்னு அந்த கான்செப்ட் இவங்களுக்கு தொலைநோக்குன்னு அடுத்த தேர்தல் தான் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம் அந்த தான் இவங்களுக்கு இவங்களுடைய தொலைநோக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் தொலைநோக்கு ஆனா எங்க பட்ஜெட்ல அடுத்த ஐம்பது ஆண்டுகள் தொலைநோக்கு திட்டங்கள் எங்க பட்ஜெட்ல நாங்க போட்டு அப்புறம் அரிசி விலையை கட்டுப்படுத்த கிலோக்கு பதினைந்து ரூபாய் மானியம் இப்ப அரிசி விலை ஏறிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் முதல்ல ஆறு ரூபாய் ஏத்தினாங்க இப்ப பன்னெண்டு ரூபாய் ஏறி இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள்ல இன்னும் ஏற போகுது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா குறுவையில ரெண்டு லட்சம் ஏக்கர் கரிகிடிச்சு சம்பாவில ரெண்டரை லட்சம் ஏக்கர் கரிகிடிச்சு நீர் இல்லாம தமிழ்நாட்டில் அவ்வளவு வெள்ளம் வந்தது அவ்வளவு மழை பெஞ்சது அப்படி நீங்க கேப்பீங்க ஆனாலும் இதுதான் உண்மை குறுவையில ரெண்டு லட்சம் ஏக்கர் கரிகிடிச்சு அஞ்சரை லட்சம் ஏக்கர் குறுவையில ரெண்டு லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு சம்பாவில் கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் ஏக்கர் அதில் ரெண்டரை லட்சம் ஏக்கர் கறி கடிச்சு தண்ணி இல்லாமல் தண்ணி சென்னையில் பேஞ்சுது தூத்துக்குடியில் பேஞ்சுது டெல்டால அப்போ பெய்யல மேட்டூரில் தண்ணி கிடையாது இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக இருக்க போகுது அவ்வளோ மழை பெஞ்சு அவ்வளோ வெள்ளம் வந்து இந்த ஆண்டு மோசமான ஆண்டாக இருக்க போகுது நீர் பற்றாக்குறை குடிநீர் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வரப்போகுது இப்போ அதனால இப்போ விலைவாசி ஏறிட்டு இருக்கு எங்க பட்ஜெட்ல பதினைஞ்சு ரூபாய் ஒரு கிலோக்கு மானியமாக அரிசிக்கு கொடுத்தா தான் கட்டுப்படுத்த முடியும் வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தது போல் வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த ஆண்டு நடத்தப்படும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் அது சென்னை மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அந்த மாவட்டத்தில் அரிசி நெல் விளையம் சில இதுல பல சிலது வந்து முந்திரி இருக்கு சிலது வந்து ரப்பர் இருக்கு சிலது காஃபி இருக்குது சிலது முருங்கைக்காய் இருக்குது ஒவ்வொரு சிலது மாம்பழம் இருக்குது சிலது வாழைப்பழம் இருக்கு இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு சிறப்பு இருக்கு அதில் அந்த அதுல அவங்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் அமைத்து அந்த வேளாண் துறை சார்ந்த முதலீட்டாளர்கள் உலகளவில் இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு டைப் கொடுத்து மதிப்பு கூட்டுறது வேல்யூ எடிஷன் வேல்யூ எல்லாம் கொண்டு அவங்களுக்கு பதப்படுத்துதல் வேல்யூ அடிஷன் கொடுத்து அப்புறம் வந்து டெக்னாலஜி கொண்டு வந்து வேர்ல்ட் குவாலிட்டி எல்லாமே என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் பட்ஜெட்ல இருக்கு அப்புறம் மாவட்ட தலைநகரங்களில் வேளாண் தொழில்நுட்ப கண்காட்சிகள் இது வந்து மற்றவங்க எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்றது கடந்த ஆண்டு நாங்கள் சொல்லி கடந்த வாரமே எங்களுடைய பட்ஜெட்ல காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம் சோழர் பாசன திட்டம் அரியலூரில் சோழர் பாசன திட்டம் அப்புறம் வந்து தாமிரபரணி நம்பி இணைப்பு திட்டம் அத்திக்காடு அவிநாச திட்டம் இன்னும் கொஞ்சம் விட்டு அது இன்னும் எவ்வளோ நாள் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியல அப்புறம் கொள்ளிடம் தடுப்பணை திட்டங்கள் இது போன்ற திட்டங்கள் அப்புறம் மதுராந்த ஏரியை வந்து நூற்றி இருபது கோடி ரூபாயில் தூர்வாரி சீரமைக்கப்படும் மதுராந்த ஏரி வந்து இப்போது தரையை பலப்படுத்திட்டு இருக்காங்க ஆனாலும் அதை தூர்வாரில் ஏன்னா வெள்ளக்காரங்காலத்தில் தூர்வாரினது அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலங்க அப்புறம் வந்து முக்கியமானது என்னன்னா தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெறப்படும் இந்த சட்டம் ரொம்ப மோசமான சட்டம் ஒரு மோசடி சட்டமா நான் நான் அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஆக்ட் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் சொல்லுறது இது ஒரு நிறுவனம் வந்து நூறு ஏக்கருக்கு மேல உள்ள ஒரு தொழிற்சாலை அவங்களுக்கு பக்கத்தில் ஏரி வந்தாலும் ஆறு வந்தாலும் குளம் வந்தாலும் அங்க கட்டுமானங்கள் பண்ணிக்கலாம் செய்யலாம் இந்த சட்டம் இருக்கு இப்போ ஒரு உதாரணம் ஒரு ரொம்ப ஏழை ஒரு விவசாயி ஏதோ ஒரு அரசு பொறம்போக்குல எங்க ஒரு வீடு கட்டினாங்களோ அதை வீடு இடிச்சிடுறாங்க ஆனா இது பெரிய தொழிற்சாலைகளுக்கு வந்து நீ என்ன ஒண்ணா பண்ணிக்கோன்னு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு மோசமானது நாளைக்கு நமக்கு ஏரி இப்ப இருக்கணுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் ஏரிகள் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு இருபத்தி ஏழாயிரம் ஏரிகள் முழுமையா பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஏரிகள் இல்ல மீதி ஏரிகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு இப்ப அங்க இங்க ஒரு இருக்கு இது மாதிரி விட்டுட்டீங்கன்னா இன்னும் மோசமா எல்லாத்தையும் காணாம போயிடும் எல்லா ஏரிகளும் காணாம போயிடும் எல்லாம் அப்புறம் இந்த காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்து ஒன்பது மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் அது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கூடுதல் பார்த்தீங்கன்னா இங்கே கடலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து திருச்சி மாவட்டம் கரூர் வரைக்கும் புதுக்கோட்டை ஏற்கனவே வந்துருக்குது கரூர் வரைக்கும் போகல அப்புறம் என்எல்சி சுரங்கத்திற்கு தடை என்எல்சி உடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்எல்சி அப்படி ஒரு நிர்வாகம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அவங்க வந்து இப்போ ரினியூபிள் எனர்ஜி சூரிய ஒளி மூலமாக அவங்க நடத்திக்கலாம் இதுக்கப்புறம் நிலத்தை கொடுக்கிறதுக்கு நிச்சயமா தமிழக அரசு கொடுக்காது அப்புறம் சிப்கார்ட் உள்ளிட்ட எந்த தொழில் திட்டத்திற்கும் வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது இது ஒரு விளை இருக்குது இதுல ஏன் என்ன காரணங்கள்லாம் அப்புறம் காலநிலை செயல் திட்டம் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக நகரங்களுக்கான காலநிலை செயல் திட்டம் தமிழ்நாடு அர்பன் ஏரியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அதுக்கு என்னென்ன செய்ய போறோம் என்னென்ன இருக்கு எல்லாமே நம்ம பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பல்வேறு தரப்பினருடைய நலனு பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும் ஓபிசி உடைய கிரீமி லேயர் முறையை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் அந்த இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப எட்டு லட்சம் ரூபாய் உச்சவரம்பு இருக்கிறது அதை வந்து பதினாறு லட்சம் ரூபாய் ஆக உயர்த்த அனைத்து மத்த மாநிலங்களில் சேர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு அழுத்தம் கொடுப்போம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகளில் கல்வி உதவித் தொகைக்கான நிதி ஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடு அதிகரிக்கப்படும் பெண்களுக்கான திருமண வயதை இருபத்தி ஒன்றாக உயர்த்துவதற்கான சட்ட முன்வரைவை விரைவாக நிறைவேற்றும்படி மத்திய அரசை தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்ளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் இருபத்தோரு வயது தான் திருமண வயதாக இருக்க வேண்டும் என்று பாட்டாளிமல் கட்சியினுடைய கொள்கை முடிவு அதற்கு மத்திய அரசை தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம் அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தொன்னூறு விழுக்காடு மானியத்தில் மடி கணினி வழங்கப்படும் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கட்டினா போதும் பத்திரிகையாளர்களுக்கு நிறைய இருக்கு இது சும்மா நான் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் நான் இதில் ஊ ஊடக நண்பர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளில் ஊடகத்துறையில் செயல்பட்டால் அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்து பென்ஷன் கிடைக்கும் மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் நூற்றி இருபது தலைப்புகளில் நானூற்றி அறுபத்தி மூன்று யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசும் பொதுமக்களும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இது வந்து ஏதோ ஆண்டுதோறும் ஏதோ பாட்டாளி முக்சி செய்யறாங்க ஏதோ வெளியிடுறாங்க அதுக்கு ஒரு நாள் ஒரு நாள் செய்தி அப்படின்னு இருக்க கூடாது உணர்வு பூர்வமா இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் எங்களுடைய நோக்கமே என்னன்னா இந்த யோசனைகளை தமிழக அரசு எடுத்துக் கொள்ள வேண்டும் அது எந்த அரசா இருந்தாலும் சரி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் வெளியிட்டு வரோம் அதே வேளையில் இதெல்லாம் நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட நாங்கள் நாங்கள் கொடுக்க போறோம் எங்க சட்டமன்ற உறுப்பினர் மூலயமாக நாங்கள் கொடுப்போம் அதிகாரிகளுக்கு கொடுப்போம் மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் ஏன்னா இது பயனுள்ளதாக இருக்குது இல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இருக்குது யார் யாருக்கு எப்படி செய்யணும் எல்லாமே இருக்கு தமிழுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் விழாவியா இருக்கு நான் உங்களுக்கு சுருக்கத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து நீங்க படிங்க உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு இதை வந்து கொடுங்க அது இல்லாமல் உங்களுடைய அங்கே ஊடக அங்கே அலுவலகத்துக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் அதிக அளவில் கொடுத்து அவங்க எல்லாம் படித்து எங்களை கேள்வி கேளுங்க எப்படி நீங்கள் செய்யணும் எப்படி செய்ய போறோம் எங்களை மட்டும் கேள்வி கேட்காதீங்க தமிழக அரசும் கேள்வி கேளுங்க அரசியல் கட்சிகளை கேள்வி கேளுங்க ஏன்னா இது பொதுவானது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பொதுவான ஒரு செயல் திட்டமா பட்ஜெட்டை பட்ஜெட் ஆனாலும் இது ஒரு செயல் திட்டமாக கொள்கை முடிவுகள் அதை பார்க்கணும் ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி உடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் இப்போ காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப இன்னைக்கு மது விளக்கு கொள்கை எடுத்துக்கங்க பாட்டாளிமன் கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக இன்னைக்கு போராடலைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது விளக்கை பற்றி ஒருத்தரும் பேசியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி என்ன வந்திருக்காது இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் நாங்களும் மதுவிலக்கு கொள்கை கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொள்கின்றோம் திமுக அண்ணா திமுக உட்பட ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அந்த மனநிலையை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சிதான் இன்னைக்கு நுழைவு தேர்வு ரத்து செய்ய செய்தது இன்னைக்கு தமிழ் கட்டாயமாக குறைந்தது ஒரு பாடமாக கட்டாயமாக ஆக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறுல அன்றைய அரசிடம் வலியுறுத்தி சட்டத்தை கொண்டு வந்தது தமிழ் கட்டாயமாக முழுமையிலும் தமிழ் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வியை தமிழ் கொண்டு வரணும்னு தொடர்ந்து தமிழுக்காக சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான் காலநிலை மாற்றம்னா எந்த கட்சியாவது பேசுறாங்களா குளோபல் வார்மிங் கிளைமேட் யாராவது தெரியுதா அதை பத்தி பேசுறாங்களா அதனுடைய விளைவுகள் என்ன இருபது முப்பது ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் புகையிலை பொருட்கள் எதிர்த்து இன்னைக்கு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது சரி கிளம்ப கிளம்புங்க சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும் அது அப்படியே சொல்லிட்டா கேட்டுப்பாங்க அவங்க நீங்க என்ன பேசுங்க சட்டசபையில் அதான் பேசவே விடத்தில் துடிச்சுட்டு இருக்கிறாரு கிளம்பு போறதா கே கிளம்புங்க அப்படி இவ்வளோ கொள்கை முடிவு இவ்வளோ மாற்றங்கள் எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி எங்க ஐயா இன்னைக்கு சமூக நீதி தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்துட்டு இருப்போம் தான் இன்னைக்கு சமூக நீதி மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லைன்னா அதை பத்தி என்னன்னு யாருன்னு தெரிஞ்சிருக்காது கேட்கறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு மத்திய அரசில் ஓபிசி இருபத்தி ஏழு பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே ஐயா தான் ஐயா அன்னைக்கு போய் இந்த யூபிஏ மீட்டிங்ல சண்டை போடலன்னா இன்னைக்கு அதை பத்தி முடிச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காது ஓபிசி இருபத்தி ஏழு கல்வி நிலையங்கள் வந்திருக்காது அதுல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு இந்தியாவில் மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னா ஐயாவில தான் இன்னைக்கு எம்பிசின்னு ஒன்று வந்தது ஐயாவில தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஐயாவில தான் வந்திருக்கு அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடு ஐயாவில வந்திருக்குது ஆறு இட ஒதுக்கீடுகளான சமூக நீதி எதிர்த்தாலும் பாட்டாளியம் கட்சி முன்னிலையில் இருக்கிறது நீர் மேலாண்மை நாங்க தொண்டு தண்ணி வத்தி வத்தி இருபது வருஷமா பேசினது பிறகுதான் தான் இப்போ அதை பத்தி இந்த ரெண்டு கட்சிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது அதனால சொல்லிட்டேனே அவங்களுடைய நோக்கம் அடுத்த தேர்தல் எங்களோட நோக்கம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் திட்டமிடுதல் அந்த அளவு திட்டமிடுதல் எங்களுக்கு வேணும் அதுதான் அந்த நோக்கத்துல தான் இது போன்ற ஆவணங்கள் பாட்டாளிமல் கட்சி இது போன்ற ஆவணங்கள் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தொழில் வளத்திற்கும் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆவணங்கள் இருக்கிறோம் நாங்க நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் வெளியிட்டோம் சென்னை எப்படி இருக்கணும் ஆவணம் வெளியிட்டோம் இதனால இப்படி ஆக்கப்பூர்வமான எந்த கட்சியாவது செய்யுதா நான் இந்த ரெண்டு கட்சியும் ர ஆட்சி வரப்போ ஏதோ ஒன்று வருவாங்க போவாங்க அள்ளிட்டு போவாங்க அவ்வளவுதான் அவங்க செய்யறது யார் அதிகமா அல்லதுதான் அவங்க கொள்கை ஆனா இது போன்ற ஆக்கப்பூர்வமா தொடர்ந்து செஞ்சிட்டு வரோம் கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா செயல்படுத்தப்படாது அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம் இந்த நான் நான் வந்து நான் வந்து நான் வோட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது அது அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு சொல்லிட்டிருக்கேன் இப்போ என்ன சொல்ல வரீங்க என்ன பண்ணணுமா பண்ண பண்ணவேனமா சொல்றீங்களா இல்ல நீங்க கேக்குறது பார்த்தா நீங்க மாற்றத்தினான காரணம் மக்களுடைய நலனால வேற எவ்வளோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அதாவது என்எல்சி என்பது ஒரு தொழிற்சாலை இது வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சரா பார்க்கணும் வித்தியாசம் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப ஹைவேஸ் ரயில்வேஸ் இருக்கு ஏர்போர்ட்ஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் பயன்படுத்துகின்ற அவசியமான கட்டுமானங்கள் இதுல எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா இந்த நாங்கள் இந்த க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் வேணும்னு கடந்த இருபது ஆண்டு காலமாக கேட்டுட்டு போகிறோம் நாங்கள் ஏன்னா சென்னையோடைய இப்போ இந்த இப்போ இருக்கிற விமான நிலையம் வந்து இன்னொரு ஏழு ஆண்டுகளில் வந்து இன்னும் கன்ஜஸ்டடாக இருக்க இல்லை ஒன்றும் அவசியமாக வேணும் இன்னொன்று எங்களுடைய இன்னொரு நிலைப்பாடு வந்து இது வந்து தரிசு நிலம் திருப்போரூர் பக்கத்தில் இருக்குது ஐயாயிரம் ஏக்கர் இருக்குது அங்கே அங்கே உப்பளம் இதில் இடம் இருக்குது அங்கே அந்த இடத்துல நீங்கள் கட்டலான்னு பல யோசனைகள் நாங்கள் முன்வைத்தோம் ஆனால் இவங்க அதில் கல்பாக்கம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லி ஆர்மி பேஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதெல்லாம் ஆனாலும் இங்கே நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி செஞ்சாலும் அங்கே இருக்கிற நீர்நிலைகளுக்கு எதுவும் இருக்கக்கூடாது சின்ன கு கு ஏதாவது சிறிய அளவில் அங்கே கட்டுமானங்கள் வைத்து ஏன்னா மற்றெல்லாம் மற்ற ஏர்போர்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் உலகத்தில் எல்லாமே பசுமையாக இருக்கும் அங்கே அப்படியே உள்ளே இருக்கிற ஏரினால் ஏரி இருக்கும் அங்கே மரங்கள் காடுகள் பக்கத்தில் இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே அதெல்லாம் மக்கள் அந்த இதில் பிரச்சனை இல்லாமல் பண்ணணும் ஆனால் சில பொதுமக்களுடைய கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவசியமானது அதில் என்எல்சி வந்து இன்னைக்கு தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு ரெனியூபிள் எனர்ஜி நிறைய வந்துடுச்சு அண்ட் தமிழ்நாடு அரசும் வந்து ரெனியூபிள் எனர்ஜியோட பாலிசி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் பதினஞ்சு பர்சன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தமிழ்நாடு இப்போ ரெனியூபிள்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து ஜீரோ எமிஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக இன்னைக்கு காற்றாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருந்தது இன்னைக்கு குஜராத் ஒன்னாவது பொசிஷனில் போய் தமிழ்நாடு ரெண்டாவதுலாம் வந்திருக்கு இன்னும் ஒரு பத்தாண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மெகவாட் வந்து சூரிய ஒளி மூலயமா கொண்டு வரலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போ என்எல்சி நமக்கு கொடுக்கறது தமிழ்நாடு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டாயிரத்தி அவங்க நாலாயிரம் மெகாவாட்னு சொல்றாங்க நாலாயிரம் மெகவாட் ஒரிசா ஐரிசா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதில் வர்றது வந்து என்எல்சியில் நெய்வேலியில் வர்றது வந்து ரெண்டாயிரத்து மெகாவாட் தான் அதில் ரெண்டாயிரம் மெகாவாட்ல இங்கே தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா போய் நமக்கு கொஞ்சம் தான் வருது அது அதுக்காக இவங்க இவ்வளோ இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஏக்கரை விளைநிலங்களை அழிச்சிருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவையில்லை அது அதில் இங்கே அங்கே இடத்த இவ்வளோ இடம் இருக்குது அங்கே நீங்கள் சோலார் போடுங்க சோலார் போட்டு இதே நீங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க தமிழ்நாடுக்கு என்எல்சி நெய்வேலி சம்பந்தமா நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு என்ன பவர் பிளான் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்லலை நான் நீங்கள் நெய்வேலியில் நிலத்தை எடுத்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அதுக்கு நீங்கள் மாற்றி நீங்கள் சோலார் போட்டு போங்க எஸ் எங்களுக்கு இருக்குதில்ல கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அவங்க வந்து ரெனியூபிள் எனர்ஜி மாற்றுவோம்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இதை பற்றி மூச்சு விட மாட்டுறாங்க என்எல்சி பற்றி மூச்சு விட மாட்டேறாங்க நாங்கள் நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்களாம் இப்போ போராடினதுக்கு பிறகு தான் அந்த மூன்று சுரங்கங்கள் வந்து மத்திய அரசே வந்து பட்டியலேருந்து எடுத்திருக்கு இல்லைன்னா அதை பற்றி இவளுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல அதை பற்றி போராடினால்தான் இப்போது இன்னும் சொல்லிட்டு இருக்கோம் என்எல்சி அறுபத்தாறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வேலை இருக்குது அன்ற காலத்தில் வந்து நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலமாக இருக்குது ஆனால் அரசு துறையில் இன்னும் கொஞ்சம் வரணும் இது தனியார் துறையில் தான் மின்சாரம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம்

வேணுமே இது தொடங்காம அவங்க கிட்ட இருந்து மூன்று மடங்கு அதிகமா வாங்குறது வாங்கினாங்கன்னா என்ன கொடுக்கறாங்க ஏன்னா இப்ப இப்ப மாதம் மாதம் மின் கணக்கு எடுத்துட்டா அது ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் குறையும் அதுல ஒண்ணு இதுதான் திமுகவும் சொன்னாங்க அவங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் எடுக்கிறாங்க நாங்கள் மாதம் மாதம் எடுப்போம் மாதம் மாதம் எடுத்துன்னு பார்த்து இப்போ ரெண்டு மாதம் எடுத்துட்டா இப்போ ஒரு ஆயிரம் யூனிட் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரேட் வருதில்ல ஸோ நீங்கள் மாத மாதம் எடுத்தீங்கன்னா நீங்கள் நானூறு யூனிட் தான் வரும் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு மாதத்தை எடுத்தினா எட்நூறு யூனிட் வரும் எட்நூறு யூனிட்டுக்கு வேற ரேட் இருக்கும் ஸோ அப்போது அதனால அதனால இப்போ பேசிக் ரேட் வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் குறையும் அதில் அதாவது எங்கே நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் அதாவது இது இது போன்ற வெற்று அறிக்கைகள் நாங்கள் கொடுக்க கொடுக்க போகிறது கிடையாது எங்களுக்கு ஏன்னா அதாவது எயிட்டீன் பர்சன்ட் செவன்டீன் பர்சன்ட் எயிட்டீன் பெர்சென்ட் க்ரோத்துலாம் அடுத்த ஆண்டுகள்லாம் வந்து சாத்தியம் கிடையாது கிடையாததில்லை நிச்சயமாக கிடையாது இப்போ அதிகபட்சம் என்னன்னா சிக்ஸ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் வரும் அவ்வளவுதான் அதுக்கு மேலாம் வராதில்லை அதாவது அப்படி சும்மா வார்த்தைகள் நல்லா இருக்கலாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அண்ணா அதே அதே நேரத்தில் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க அஞ்சரை லட்சம் கோடினு அதில் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓ யூஸ் தான் அதில் எவ்வளோ முதலீடு வருது இது கடந்த காலத்தில் எவ்வளோ வந்திருக்கு அதெல்லாம் வெள்ளை கொடுக்கட்டும் எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு கொடுக்கட்டும் அது தெரிஞ்சிடும் அதில் நம்ம இருக்கும் பட் அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும் சும்மா போயிட்டு பண்ணணும்னு இப்போ நல்லா போய் மக்களுக்காக போய் பண்ணணும்னு ஒன்று ரியலிஸ்டிக்காக இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது எங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் ஜால எங்களுக்கு தெரியாது அதான் எங்களுடைய கௌரவ தலைவர் சட்டமன்றத்தில் இன்னைக்கு வந்துருக்குது அதுக்கு தான் போய் 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 பேச அவர் கருத்து சொல்லணும்னு ஒன்று இப்போ அவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட் ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்கு இப்போ சுதந்திரம் அடைந்து நான்கு ஆண்டு நான்கு முறை வந்து ஒரே நேரத்தில் வந்து மத்திய மாநில தேர்தல் நடந்தது அறுபத்தி ஏழு வரைக்கும் அதில் அதன் பிறகுதான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாரை கலைச்சதுனால அதை மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தது அல்ல அப்புறம் இன்னும் மோசம் ஆயிடுச்சது அல்ல இதுல என்னென்ன எங்களுடைய கேள்விகள் நாங்கள் பல கேள்விகள் அந்த கமிட்டி கிட்ட நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம் கேள்விகள் இருக்கோம் அதில் எங்களுடைய அச்சங்கள் வந்து அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்கு அந்த மாநில அரசு வந்து ஒரு ஆண்டில் அது பெரும்பான்மை இழக்கிறது அடுத்தது வந்து நான்கு ஆண்டுகள் என்ன செய்யும் எப்படி என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு அதில் அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து மூணு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தான் இருக்க முடியும் அது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பார்லிமெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும் அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்போ இன்னும் ஓராண்டு என்ன நடக்கும் அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா இல்லை நீங்கள் அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா தேர்தல் வச்சு தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலா இல்லை நான்கு ஆண்டுகளுக்கு தேர்தலா இல்லை நான்காவது ஆண்டில் அரசு கவருது இன்னும் ஓராண்டில் நீங்கள் தேர்தல் வச்ச ஓராண்டுக்கு வச்சு வச்சுருப்பீங்களா இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது இல்லை இது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு மட்டும் இல்ல மத்திய அரசு இன்னும் மோசமா இருக்கும் இப்ப நீங்க மத்திய அரசு ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் இப்போ வாஜ்பாய் அமைச்சர் நாள் அப்புறம் பதிமூன்று மாதங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏதாவது வந்துச்சுன்னா அப்ப தேர்தல் மாநில மத்திய அரசுக்கு தேர்தல் வந்து அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு இருக்குமா அப்ப அது கூட எல்லா மாநிலம் மீண்டும் தேர்தல் வைப்பாங்களா இப்படி எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு அதுக்கு இதற்கெல்லாம் என்ன விடை நாங்க ரெண்டு யோசனை முக்கியமான யோசனை சொல்லி இருக்கிறோம் அந்த யோசனைகள் என்னன்னா ஒண்ணு வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வைங்க அது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் எண்பத்தி ரெண்டு நாடுகள்ல இருக்கு பக்கத்தில் ஸ்ரீலங்கால கூட இருக்கு பாகிஸ்தான்ல வேறு விதமா இருக்கு அறுபது சீட்ஸ் வந்து பாகிஸ்தான்ல வந்து பெண்களுக்கும் வெற்றி பெற்றவங்களுக்கு பாகிஸ்தான்ல நமக்கு வந்து அதுல பஸ்ட் அக்ராஸ் தான் ஆட்சிக்கு சோ ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த எண்ணிக்கையில அந்த எம்பியோ எம்எல்ஏ கொடுக்கணும் இதுல என்னன்னா கட்சி வந்து இப்போ அதுல தான் ஓட்டு போடுவாங்க தவிர கேண்டிடேட்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க அது நல்ல முறை அது பாக்குறேன் யூரோப்லாம் பல நாடுகள்ல வெற்றிகரமா நடந்துட்டு இருக்குதா இதுல என்ன ஆகும்னா இதுல வந்து அரசு வந்து அது ரொம்ப சுலபமா கவிர்க்க முடியாது அரசு ஒரு அரச ஏன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி வரும் அதுல அடுத்தது எல்லாமே சேர்ந்து நாங்க ஒன்னா சேர்ந்து பண்றோம்னு கோயிலேஷன் கவர்மெண்ட் இந்த கோயிலேஷன் மாடல் வந்து இட்ஸ் பின் வெரி வெரி சக்சஸ்ஃபுல் இன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இது இது நடைமுறையில் இருக்கிற நாடுகள்ல இருக்கு அது இன்னொன்னு

வந்து அடுத்த ரெண்டரை ஆண்டுகளில் எல்லா மாநிலத்துக்கும் வந்து தேர்தல் வைங்க அப்படி கொண்டு வந்தா ஒரு சூழல் இந்த நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் தீர்த்து அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மத்திய தேர்தல் மாநில தேர்தல் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தேசிய கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு அது பலமா இருக்கும் தேசிய பிரச்சனைகளை தான் பேசப்படும் மாநில பட்சங்கள்லாம் பின்தங்கி அதாவது பின் பின் தள்ளப்படும் இன்னொன்னு மாநில கட்சிகளுக்கு வந்து இது பலவீனமாக இருக்கும் அதனால நீங்க மத்திய தேர்தல் வைங்க மாநில தேர்தல் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு வைங்க அடுத்த மத்திய தேர்தல் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய தேர்தல் இரண்டரை ஆண்டுகள் பிறகு மாநில தேர்தல் அப்படின்னு மாநில தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாள் ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க மாநிலத்துக்கு மட்டும் இல்ல உள்ளாட்சிகளுக்கும் அந்த நேரத்தில் தேர்தல் வைங்க அதனால மத்திய கொள்கைக்கும் மாநில கொள்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா ஏன்னா மாநில தேர்தல் மாநில பிரச்சனைகளுக்காக நடத்தப்படகு தேர்தலாக இருக்கணும் அப்படி பண்ணுங்க நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இதுதான் எங்களுடைய நாங்கள் சட்டமன்றத்துக்கு பல மரபுகள் இருக்கு அதை தான் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் தொடக்கத்தில் வந்து நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து தொடக்கத்தில் முடிச்சு முடித்த பிறகு வந்து நம்ம தேசிய கீதம் பாடணும்னு இருக்குதா இல்லை அதில் எனக்கு வந்து ஏன் அதை மாற்றணும் இரண்டு முறை தேசிய கீதம் எங்கே பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நம்மளுடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் முடிக்கிறப்போ ரெண்டுமே நம்ம மதிக்கணும் அதில் இருக்குதா இல்லை அதனால் இதில் போய் ஆளுநரும் சரி முதலமைச்சரும் சரி ஆளுங்கட்சியும் சரி ரெண்டு ஒன்னா சேர்ந்து இணைக்கு இணைந்து செயல்படணும் இல்ல பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான் முரண்பாடாக இருந்ததுன்னா எவ்வளோ இப்போ சட்டங்கள் வந்து மசோதாக்கள் நிலுவையில் இருக்குது கையெழுத்து போடாமல் அதெல்லாம் வந்து போக்கணும் அல்டிமேட்லி த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு உல் பி சஃபரிங் இது ரொம்ப நாளா நடந்தது திடீர்னு அது என்ன இப்ப அதாவது நல்ல நேர்மையான அமைச்சர்களை முதல்ல போடணும் வியாபாரிகளை போடக்கூடாது அமைச்சர்கள் வந்து நேர்மையான நபர்களை போட்டா நிச்சயமா நல்ல வகையில தமிழ்நாட்டுடைய தொழில் துறை நான் பொது பொதுவா நான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில் நான் நான் இப்ப மின்சாரத்துறை சொல்றேன் அப்படின்னா நல்ல நபர்களை போடுங்க நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள நபர்களை போடணும் அப்படி அதுதான் இது சம்பந்தமா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு அறிக்கை இருந்தார் அதில் வந்து ஆளுநர் உரை வந்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது சமூக நீதிக்கான எந்த செய்தியும் அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தார் ஆளுநர் உரை என்பது அடுத்த ஓராண்டு காலம் தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டை தான் ஆளுநர் உரை இருக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு நாங்கள் கேட்போம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார் அதாவது மத்திய அரசுடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு கொள்கை முடிவு இல்லை என்று ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லலை ஒரு மாதிரி பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு அது தெரிந்தும் தமிழக அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்தது வந்து எங்களுக்குலாம் மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்குன்னா பொதுவானவங்க அடித்தள மக்கள் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருனா எல்லாரும் எடுத்துட்டு இருப்பார் முதலமைச்சர் முதலமைச்சர் என்னன்னு தெரியல யாரு அவருக்கு சுத்தி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்றாங்க தெரியல எனக்கு இதுல எடுத்தா தான் நல்லது சமூக இது சமூக நீதியோட முக்கியமான பிரச்சனைய பார்க்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்புனா நாங்க சொல்றது காஸ்ட் சர்வே நாட் காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸ்க்கும் முதல்ல வித்தியாசம் தெரியணும் அவங்க சொல்ற நிலைப்பாடு காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சென்சஸ் என்பது அதில் மத்தியில் சென்சஸ் எடுக்கிறப்போ கூட ஒரு காஸ்ட் சம்மந்தமாக வரணும் இது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி எப்போ நான் அமைச்சராக இருந்த இடத்துல நூத்தி அறுபது பேர் நூத்தி எழுபது எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அப்போ இருக்கிற சிவராஜ் பட்டேல் உள்துறை எல்லாம் போய் கையெழுத்து போட்டு அழுத்தம் எல்லாம் கொடுத்தோம் அதன் பிறகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால பிரணாப் முகர்ஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் காஸ்ட் சர்வே பண்ணுவோம் சேர்த்து அப்போ நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு ஆனாலும் அது வேற யாரும் சோசியோ எக்கனாமிக் சர்வே பண்ணாங்க இன்னைக்கு ரிசல்ட் வரல இப்போ டூ தௌசண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்குங்க காசு சர்வே பண்றதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்றாரு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்தில் சர்வே எடுக்கலாம் மாநிலத்தில் சர்வே எடுக்கலாம் மத்தியில் சர்வே எடுக்கலாம் உள்ளாட்சியில் யார் வேணா சர்வே எடுக்கலாம் அந்த அடிப்படையில் தான் பீகார் மாநிலத்தில் சர்வே எடுத்திருக்கிறாங்க பீகார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனே அவங்க சொல்றாங்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லிருக்காங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் தான் பீகார் கவர்மெண்ட் பீகாரில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க அதனால அது செல்லும் சொல்றாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சென்சஸ் ஆக்ட் படி கிடையாது

ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த இரண்டு ஆண்டு காலத்திற்குள்ள நாங்க கொடுப்போம் தொழில் தொடங்குவதற்கு கொடுப்போம் என்று ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறாங்க இதுதான் நாங்கள் நாங்க கேட்கிறோம் ஏதோ இடஒதுக்கீடுகளுக்காக நாங்க அதுக்கு மட்டும் தான் கேட்கல தமிழ்நாட்டின் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் நிலைப்பாடு எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தான் வெள்ளையர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கணக்கெடுப்படி தான் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா அக்கறை இல்லையா உங்களுக்கு தொண்ணூத்தி மூணு ஆண்டுகளாக நமக்கு அதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க இடஒதுக்கீடு இந்தியாவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு இந்த தொண்ணூறு ஆண்டுகள் எந்தெந்த சமுதாயம் வளர்ந்திருக்கு எந்த சமுதாயம் வளரல எது இன்னும் மோசமா இருக்கு அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ப நடவடிக்கையில் உண்மையான சமூக நீதி மேடை போட்டு சமூக நீதி பேசுறீங்க மாநாடு நடத்துறீங்க வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்க பெரியாருடைய வாரிசு சொல்றீங்க அப்புறம் இது கூட அடிப்படையில் எடுக்க முடியல உங்களுக்கு மனசு வரமாட்டான் அதிகாரம் இருக்கு எல்லாமே நிதி இருக்குது அதிகாரம் இருக்கு மனசு வரல ஏன் மனசு வரல எனக்கு ஒண்ணு புரியல அவங்க சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஏதோ இது எடுத்துட்டா இந்த ஜாதி அதிகமா சீட்டு கேட்பான் அந்த ஜாதி அதிகமா சீட்டு கேட்பான் அப்படி ஏதோ கருத்தை சொல்லிட்டாங்க பலருக்கு இது சீட்டுக்காக எல்லாம் எடுக்கிறது இல்லை எங்களுடைய முக்கியத்துவம் வந்து இது ஒவ்வொரு ஜாதினுடைய தல கணக்கு வேண்டாம் அந்த விவரமும் எங்களுக்கு வேண்டாம் விவரம் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு குடிசையில் இருக்கிறாங்களா வேலை வாய்ப்பு இருக்கா அரசு வேலையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கா ஏக்கர் வச்சிருக்கிறாங்க கூலியா இதெல்லாமே ஒரு பத்தொன்பது இருபது குறியீடுகள் இருக்குது அது அதுக்கு மாதிரி மைக்ரோ பிளானிங் பண்ணணும் எந்தெந்த மாவட்டத்தில் இவங்க இருக்கிறாங்களா இவங்களுக்கு என்ன சிஸ்டம் நலத்திட்டங்கள் கொடுங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க கல்வி அதிக பண்ணுங்க அதுதானே நம்ம முக்கியமான தேவை தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அதுதானே வேணும் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா வளர்ந்துருமா தமிழ்நாடு வளர்ந்துருமா ட்ரில்லியன் டாலர் எக்கானமீ சொன்னா வளர்ந்துடும் தமிழ்நாடு இது முதல் எடுங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வேண்டும் என்றால் முதலில் இது செய்யணும் இல்ல நிச்சயமா இந்த பேசலை எங்கள் பட்ஜெட்லேயும் இல்லை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நாங்கள் அதை நாங்கள் திருத்திக்கிறோம் இந்த தகவல் சொன்னதுக்கு நன்றி நிச்சயமா வருங்காலத்தில் இதை உங்கள் நல்ல கருத்தை ஏற்றுக்கிட்டு இது தகுந்த மாதிரி நாங்கள் திட்டங்களும் அரசுக்கும் அழுத்தம் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்குள்ள நாங்கள் இது நாங்கள் அடுத்து வருங்காலத்தில் நாங்கள் போடுறோம் தேங்க்யூம்மா இது நானும் பல முறை ஊடகத்திலையும் நான் பேசியிருக்கிறோம் மத்திய அரசு நிச்சயமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இவங்க முப்பத்தேழாயிரம் கோடி கேட்டிருக்கிறாங்க அவங்க கொடுத்தது வந்து தொள்ளாயிரம் கோடி அதில் வந்து நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது வந்து பேரிடருக்காக பேரிடர் திட்டமிடுவதற்காக ஆண்டுதோறும் கொடுக்குற நிதியை கொடுத்துருக்குறாங்க அதில் அதன் பிறகு இவங்க வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க எல்லாம் கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறாங்க பிரதமரை பார்த்து கோரிக்கைலாம் வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக கொடுக்க வேண்டாம் ஏன்னா பாதிக்கப்படுறது வந்து அதுவும் இங்கே சென்னை மட்டும் இல்லை அதிக பாதிப்பு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தான் தூத்துக்குடி தான் ரொம்ப மோசமான சூழல் இன்னும் அவங்க மீண்டு வளர மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பல அங்கே இருக்கிற மக்களுக்கு அது அவசியமாக அதை செய்யணும் இன்னொன்னு இவங்க எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்கறது வந்து அதுவும் தவறானது தான் ஏன் இவங்க பெரிய பட்ஜெட் போடுறாங்களே இவங்க கொடுக்க வேண்டியது தானே எங்க அதை இவங்களும் செய்யணும் எல்லாமே மத்திய மேல இருக்கிறவங்க பார்த்துப்பான் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான்னு எல்லாத்துக்கும் சொல்ல பெருசு இல்லை இவங்களும் நடத்த நடத்துறாங்க இவங்களும் பண்ணுங்க நீங்க கொடுத்து அது இன்னொன்னு ஆறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா சரியா போயிடுமா எல்லாமே யாங்க எவ்வளோ காலமா தொண்டை தண்ணி பத்தி பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் திட்டமிடுங்க இப்ப வரும் காலத்துல வந்து வெள்ளம் புயல் இதை விட மோசமா இருக்கும் வெள்ளத்தையும் புயலும் தடுக்க முடியாது ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம் குறைக்கலாம் திட்டமிட்டா அது திருப்பி திருப்பி சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில பெரும் வெள்ளம் வந்தது அதுக்கப்புறம் ஆவணம் வெளியிட்டோம் நாம் வரும்போது சென்னைன்னு ஆவணம் வெளியிட்டோம் அதுல என்னென்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும் சொன்னோம் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொன்னோம் அதை பத்தி யாராவது கண்டுகிட்டாங்களா இல்ல இன்னைக்கு திருப்பி அடுத்தது இப்போ எட்டு ஆண்டுகள் வெள்ளம் வந்திருக்கு இன்னும் அடுத்த இதோட பெரிய வரப்போகுது அதுக்குள்ள திட்டமிட்டு என்னென்ன செய்யணும் தடுப்பு நடவடிக்கை அது நல்லா உயர்த்துக்கிட்டோம் எவ்வளவு எவ்வளவுன்னா உயர்த்திக்கிட்டோம் எங்களோட நிலைப்பாடு மது இருக்க கூடாது நீ அதாவது குடிக்கிறதுக்கு நீங்க எப்படி நீங்க கட்டுப்படுத்துக்கலோ எவ்வளவு வகையில கட்டுப்படுத்திக்கலோ நல்லதுதான் அதெல்லாம் இப்ப நான் இவ்வளவு நேரமா பீகார் பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் பீகார்ல எடுத்திருக்காங்க பீகார்ல இந்தியன் ஸ்டாட்டிஸ்ட் லேக்ஸ் படி எடுத்திருக்கிறாங்க அங்க வந்து அறுபது விழுக்காடு அதாவது பத்து பர்சன்ட் இடபிள்யூ எஸ் உட்பட அறுபது பர்சன்ட் அங்கே பீகார்ல இடஒதுக்கீடு இருந்துட்டு இருந்தது இன்னைக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்திருக்கிறாங்க அங்க பீகாரில் இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது நான் சொன்னது வந்து தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் வந்து ஆறாயிரம் ரூபாய் குறைவான வருமானம் வந்து மாதத்திற்கு வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த தகவல் வந்த உடனே அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்துக்கும் இப்போ இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள ஒதுக்கி நாங்க முத ஆட்சிக்கு வரணும் நீங்க எங்களை ஆட்சிக்கு வர வைங்க அவர் தான் கொடுத்து சொல்லி அப்புறம் நான் என்ன நினைக்கிறதுங்க அதுல இங்க போது பட்ஜெட் முடிச்சு பண்ணிக்கலாம் அது இனி இனி வரும் காலத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுடைய அரசியல் வியூகங்களை மாற்றி அமைத்து மக்கள் ஆதரவு பெறுகின்ற வகையில் எங்களுடைய அரசியல் வியூகங்களை மாற்றுவோம் நிச்சயமா பண்ணுவாங்க ஏன்னா மக்களும் வெறுத்து போய் தான் இருக்கிறாங்க ஆமா அதுதான் நீ வருவீங்க அதில் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் உடைய நிலைப்பாடு வந்து விரைவில் அறிவிப்போம் இதே வார்த்தை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன் நான் விரைவில் அறிவிப்போம்

கடுமையான போராட்டங்கள் செய்வோம் நானே இங்க நிற்பேன் முதல்ல முதல்ல தான் நிப்பேன் பூங்கா தவிர வேற எதுவுமே வரக்கூடாது அங்கே இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்ல லட்சக்கணக்கான பொதுமக்களுடைய கருத்து அது ஹைப்பர் மால் சூப்பர் மால் மால் அதெல்லாம் வேணும்னா அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிட்டோம் அரசு வந்து தானமாக கொடுக்க கூடாது அரசு இருக்கிற இடத்துல வந்து நீங்க பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் கொடுங்க அது மட்டும் சென்னைக்கு பூங்காக்கள் வேண்டும் சென்னையில ஒரு தோராயமா எட்நூத்தி எழுபது பூங்காக்கள் இருக்கிறது எழுபத்தி ஐந்து பூங்காக்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவுல இருக்கு அது இல்லாம எட்டு பூங்காக்கள் ஓரளவுக்கு பெரிய பூங்காக்கள் மெட்ரோ ரயிலுக்கு எடுத்துட்டாங்க அதிகமா பெரிய பூங்கா வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா இருபது ஏக்கர் தொல்காப்பியர் பூங்கா வந்து அது முந்நூறு ஏக்கர் அது பயன்படுத்த முடியாது அதுல அது பொதுமக்கள் மியாவாக்கி ஃபாரஸ்ட்னால காடு மாதிரி அங்கே அடர்த்தியா இருக்குது ஒரு பூங்காவில் அறுபத்தி ஆறு ஏக்கர் அங்கே மொத்தம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அது முப்பத்தி ஆறு ஏக்கர் தான் அதுல கூடல் பக்கத்துல இடம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து ஒரு அறுபத்தாறு ஏக்கருக்கு ஒரு பெரிய பூங்கா பண்ணுங்க நல்லது மக்களுக்கு நல்லது ஒரு கிரீன் ஸ்பேஸ் இருக்கும் இது மற்ற நாடுகள்ல மற்ற மாநில நகரங்கள்ல எல்லாம் இருக்கு டெல்லியில மேஹர்வழி பார்க் இரண்டாயிரம் இருநூறு ஏக்கர் லோதி பார்க் வந்து நைன்டி ஏக்கர்ஸ்ல இருக்கு பெங்களூர்ல சிம்ஸ் பார்க் இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல இருக்கு லால் பார்க் சிம்ஸ் பார்க் கம்பன் பார்க் இதெல்லாம் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு டெல்லியில இப்ப எட்நூத்தி எழுபது ஏக்கர்ல பெருசா புதிய பூங்கா ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாங்க பாப்பா எல்லாத்துலயும் பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க அதாவது விவசாயிகளில் வந்து என்னுடைய கடவுளா நான் பாக்கிறேன் நான் விவசாயிகளுக்கு எங்க பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நிச்சயமா நாங்கள் குரல் கொடுப்போம் விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் அரசு நிச்சயமா நிறைவேற்றணும் விவசாயிகள் மீது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தடியடியோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அது பேச்சுவார்த்தை மூலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் நன்றிங்க நன்றி